y is equal to x square e power x sin x. Exercise 8.5 is 12th question. Sorry, usually we can say y is equal to uv. Function irukum nama enna pannuvom u differentiation pannite v vechukom appra v differentiation pannite u vechukom liya ipo inga paathana 3 function vandirukudu uv nonu w abdinte eduthukom indha maadhiri vandadna eppadi work out pandrathu adhe maari last concept padi da that is dy by dx equal to ipo first rendu function vechukom uv vechittu idha differentiation pannidu next plus இப்ப இத டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு மற்ற ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கோ u w வச்சுட்டு v ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடு நெக்ஸ்ட் பிளஸ் v w வச்சுக்கோ u ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடு ஓகேவா ஸோ ரெண்டு ஏதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அதே மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேவா ஸோ இப்போ பாருங்க u u is equal to என்னது x square v is equal to e power x நெக்ஸ்ட் w equal to sin x நமக்கு என்ன வேணும் யூ டேஷ் வேணும் யூ டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் டூ ஃப்ரண்ட்டில் வந்துடும் டூ எக்ஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் அதனால் டூ எக்ஸ் சிமிலர்லி வி டேஷ் வி டேஷ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் சிமிலர்லி டபிள்யூ டபிள்யூ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதில் சப்ஸ்டியூட்டட் பண்ண போகிறோம் ஸோ சப்ஸ்டியூட்டட் பண்ணி என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ தட் இஸ் dy by dx equal to u. Uங்கிறது வந்து என்னது x square and vங்கிறது e power x. So w dashங்கிறது cos x plus u. Uங்கிறது x square and wங்கிறது sin x and v dash. V dashங்கிறது e power x plus v. Vங்கிற function என்னது e power x. Wங்கிறது sin x. And u dash, ங்கிறது 2x. So that's equal to x square e power x cos x plus x square e power x sin x and similarly 2x e power x sin x. So இதில் என்ன டேர்ம் காமனாக இருக்குன்னா போத் சைடு ஒரு x காமனாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு இ பவர் எக்ஸ் காமனாக இருக்குது ஸோ எக்ஸ் காமனாக எடுத்துட்டால் இங்கே எக்ஸ் இருக்கும் இ பவர் எக்ஸ் வெளியே வந்துடுச்சுன்னா மீதி காஸ் எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு எக்ஸு இ பவர் எக்ஸ் வந்துடுச்சுன்னா இ பவர் எக்ஸ் ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ்டோமும் இ பவர் எக்ஸும் வந்துடுச்சுன்னா மீதி சைன் எக்ஸ் இருக்கும் அவ்வளோதான் சரியா ஸோ சிம்பிளாக ஒரு த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி அதே டூ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் ஓகேவா